அன்பார்ந்த மாணவர்களே, மதிய வணக்கம். இன்னைக்கு நம்ம 6ஆம் கிளாஸ்ல சயின்ஸ்ல உடல் நலமும் அந்த பாடத்துல சுகாதாரமும் அந்த பாடத்துல 68ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. கையில பென்சில் எடுத்துக்கோங்க, சொல்றத குறிச்சுக்கிட்டே வாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது 6.14ல விட்டமின்கள் உயிர் சத்து. உடலில் பல்வேறுபட்ட உயிர் வேதிவினைகள் நடப்பதற்கு விட்டமின்கள் மிகவும் அவசியம். நம்ம உடம்புல எல்லா வேதிவினைகளும் நடைபெறதுக்கு விட்டமின் கட்டாயம் தேவை. அதனால தான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் சத்து உள்ளதாக இருக்கணும். சாப்பிட்றது வெறும் சோறு மட்டும் சாப்பிட்றதுனால பிரயோஜனம் இல்லை. சோறோட சேர்த்து எல்லா விட்டமின் முக்கியமான நல்ல சத்துள்ள சாப்பாடுகளை நம்ம சாப்பிடணும். அதான் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், இறைச்சி போன்றவை, சூரிய ஒளி போன்றவற்றில் விட்டமின்கள் அதிகம் காணப்படுகிறது. அதனால் நம்ம சாப்பிடும்போது எல்லா சத்தும் சேர்த்து சாப்பிடணும். வெறும் சோறு மட்டும் சாப்பிட்டு காய்கறி எல்லாம் ஒதுக்கி வச்சு சாப்பிடக்கூடாது. அப்போ நம்ம அந்த உணவு வந்து நம்ம விட்டமின்கள் பாதுகாக்கும் உணவு என்றும் அழைக்கப்படுது. விட்டமின்கள் தான் நம்ம உடம்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு உணவு. விட்டமினுடைய வகைகள் பார்க்கும்போது ஏ, பி, சி, டி, இ, கே. நான் ஏற்கனவே நேரத்தில் பாடத்தில் சொல்லி கொடுத்தேன், விட்டமின்களை வரிசை ஏபிசிடிஏ அப்படி வரிசையில் எழுதிடக்கூடாது. ஏபி, சி, டி, இ, அதுக்கப்புறம் கே ஆகிய 6 முக்கிய விட்டமின்கள் காணப்படுகிறது. அதில் பியும் சியும் மட்டும் நீரில் கரையக்கூடியது, மற்றதெல்லாம் கொழுப்பில் கரையக்கூடியது. அந்த நடுவில் ஏ பி இருக்கா, பிசி அந்த நடுவில் உள்ள ரெண்டை மட்டும் குறிச்சு வச்சுக்கோங்க. பிசிங்கிறது நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள், அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்க. பிசிங்கிறது நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள், மற்றது எல்லாமே கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள். உணவில் விட்டமின் சத்து குறைவாக இருந்தால் உடலில் பலவித குறைபாடுகள் தோன்றுது. அதுதான் இது ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்கு. அந்த அட்டவணையில் பாரு, கவனமாக கவனிச்சுட்டே வா. அந்த அட்டவணை எடுத்துக்க, அட்டவணை 2 இல்லை, உயிர் சத்து ஏ. அந்த ஏ வந்து மிகுதியாக காணப்படும் விட்டமின் ஏ எதில் அதிகமாக காணப்படுதுன்னா மீன் எண்ணெய், முட்டை, பால், நெய், கேரட், சோளம், மஞ்சள் நிற பழங்கள், கீரைகள், இதில் எல்லாம் காணப்படுது. மீன் தான் இந்த 7 கிராஸ் அந்த இதில் ஒரு மீன் எண்ணெய் இருக்கும், மீன் அந்த ஒரு டேப்லெட் மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. முட்டையில் அதிகமாக இருக்கும் பால், நெய், கேரட்டு, சோளம், மஞ்சள் நீரப்பழங்கள். மஞ்சள் நீரப்பழங்கள் எல்லாத்துலேயுமே விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது, கீரைகளில் இருக்கும். இந்த குறைபாடுனால் ஏற்படக்கூடிய நோய்க்கு பேர் மாலைக்கண் நோய். இதனுடைய அறிகுறி என்னென்னா குறைவான பார்வை, மங்களான வெளிச்சத்தில் பார்ப்பதில் சிரமம். இது நமக்கு தெரியும், மாலைக்கண் நோய்னா இந்த இருட்டில் இருக்க முடியாது, அவங்களால பார்க்க முடியாது. அடுத்தது விட்டமின் பி. அது வந்து விட்டமின் பி மிகுதியாக காணப்படக்கூடியது முழு தானியம், தீட்டப்படாத அரிசி, பால், மீன், இறைச்சி, பட்டாணி, பயிர் வகைகள், பச்சை காய்கறிகளில் அதிகமாக காணப்படுகிறது. இதில் வர குறைபாடு வந்து பெரிபெரி. பீன்னு வருதா, அந்த இதில் பெரிபெரி, அந்த பி அந்த ஞாபகம் வச்சுட்டு பெரிபெரி ஞாபகம் வச்சுக்கணும். பி விட்டமின் பி குறைபாடுனால வரக்கூடியது பெரிபெரி. விட்டமின் ஏனாலே கண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், மாலைக்கண். அடுத்தது இது எதனாலனா நரம்பு வந்து பலவீனப்படுறது, உடல் சோர்வு ஏற்படக்கூடியது. இதுதான் இதனுடைய அறிகுறிகள். விட்டமின் சி வந்து அதிகமாக காணப்படுகிறது நெல்லிக்காய், ஆரஞ்சு, பச்சை மிளகாய், தக்காளி, இதிலெல்லாம் விட்டமின் சி அதிகமாக காணப்படுறது. ஸ்கர்வி, இதில் சி அப்படின்னா ஸ்கவி, எஃப்சி அப்படின்னு வரும் இங்கிலீஷில் எழுதுறது, எஃப்சிசி வருதா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். விட்டமின் சி ஸ்கர்வி. இது வந்து ஈரலில் இரத்த கசிவு, நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். இது விட்டமின் சி குறைவாக இருந்தால் ரத்தத்துலேருந்து நம்ம ஏதாவது சின்னதாக சாப்பிட்டா கூட என்ன செய்யணும், அந்த ஈரலேருந்து ரத்தனத்தமாக வரும். இது வந்து விட்டமின் சி குறைபாடுனால வரக்கூடியது. அதுக்கப்புறம் விட்டமின் டி, இது வந்து மீன் எண்ணெய், முட்டை, பால், சூரிய வெளிச்சத்தில் நமது தோலில் உருவாக்கப்படுது விட்டமின் டி. இதில் வந்து ரிக்கெட்ஸுங்கிற நோய் வருது. பலவீனமான வளைவான எலும்புகள், வெறும் எலும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, ரொம்ப பலவீனமாக இருக்கும். அடுத்தது விட்டமின் இ வந்து தாவர எண்ணெய்கள், பச்சை காய்கறிகள், முழு கோதுமை, மாம்பழம், ஆப்பிள், கீரை. இது வந்து நரம்பு பலவீனம் அடைகிறது, மங்களான பார்வை இருக்கிறது, மலட்டுத்தன்மை. இதனுடைய அறிகுறி என்னென்னா குழந்தையினையும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் எல்லா வித நோயும் வருது, அந்த மாதிரி நோய்கள் வரக்கூடியதுக்கு சந்தர்ப்பமாக இருக்குது. இந்த அட்டவணையை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதில் விட்டமின் ஏன்னு தனித்தனியாகவும் கேட்கலாம், சேர்த்தும் கேட்கலாம். இப்போ ஏ, பி, சி, டி, அதுக்கப்புறம் எனக்கு இ, அதுக்கப்புறம் கே. அடுத்தது கேன்னு ஒன்று உண்டு, அதில் வந்து இதை உனக்கு இந்த 5 மட்டும் தான் கொடுத்துட்டு இதை கவனமாக படிச்சுக்கணும். அடுத்தது நம்ம இதில் படிக்க போகிறது இந்த விட்டமின் கே வந்து பச்சை காய்கறிகள், தக்காளி, முட்டைக்கோஸ், முட்டை, பரவலான
இது தயாரிப்பு அந்த பச்சை காய்கறிகள் இதுல எல்லாம் இருக்கும். இது வந்து ரொம்ப பலமிகு, விட்டமின் கே வந்து ரொம்ப குறையறத ஏதாவது ரத்தம் நம்ம காயப்படுறது அல்லது ரத்த காயத்துலேருந்து ரத்தனத்தமாக வரும்போது அது எனக்கு அது டக்குன்னு வந்து ரத்தம் உறையாது. அதுதான் இது வந்து முக்கியமான இது. சிறிய வெட்டுப்பட்டிருந்தால் கூட அதிகமான ரத்தப்போக்கு நடைபெறுது தான் விட்டமின் கே குறைபாடு. இன்னும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தாது உப்பு. தாது உப்பு சூரியோடையில் இது வந்து விட்டமின் டி வந்து 90% வந்து 95% குறைக்கிறது. ஏன்னா விட்டமின் டி குறைபாடு நோய் எப்படி இருக்குது? சூரிய திரை திரைப்பூச்சி தோலின் விட்டமின் டி உற்பத்தியை 90% குறைக்குது. நெல்லிக்கனியில் ஆரஞ்சில் 20 மடங்கு அதிகமான விட்டமின் சி காணப்படுகிறது. அடுத்து தாது உப்பு. தாது உப்பு வந்து மினரல் வாட்டர். தாது உப்பு உடல் வளர்ச்சிக்கு பொதுவான உடல் செயல்பாடுகளையும் ஒழுங்குபடுத்த தேவைப்படுகிறது. கீரை வகைகள், பருப்பு வகைகள், முட்டை, பால், மீன், பழங்கள் போன்றவற்றில் தாது உப்புகள் அதிகமாக காணப்படுது. இது எல்லாம் எதுலெல்லாம் இருக்குங்கிறத அண்ட்லைன் பண்ணி வச்சுக்கோ. தாது உப்பு, தாது உப்புனா மினரல் வாட்டர்னு சொல்கிறது. அடுத்தது மினரல் வாட்டரில் அதில் என்ன இருக்குது? மினரல்ஸ் இருக்காது தான் தாது உப்பு. கால்சியம் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா எலும்புகள் வந்து ரொம்ப கால்சியம் வந்து எதுக்குன்னா எலும்பு வந்து பலப்படுறதுக்கும் ரத்தம் உறையதற்கும் கால்சியம் பயன்படுது. அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் வந்து வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள் பற்கள் இந்த கோல்கேட்லாம் காட்டுறாங்க இல்லையா? அதுலேயே அந்த அதில் என்ன இருக்குது? பாஸ்பரஸ் வந்து அதிகமாக இருக்காது தான் பற்கள் வந்து வலுவான பற்களாக இருக்குது. அயோடின் வந்து தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி வந்து இரும்புத்துக்கு ஹீமோக்ளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சிக்கு பயன்படுகிறது. அடுத்து விட்டமின் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம தாது உப்பும் பார்த்தாச்சு. அடுத்தது முருங்கைக்கீரையில் அதிக சத்துக்கள் நிறைந்த விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து, புரதம் இது அவ்வளவுமே இருக்குது. இதனால் இது ஆன்டி ஆக்சிஜன் அதாவது ஆக்சிஜனேட்டை தடுப்பான் அப்படிங்கிறதா பயன்படுது. உலக அளவில் 80% முருங்கை இலை உற்பத்தி இந்தியாவில் தான் உள்ளது. முருங்கை இலையை நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது கட்டாயம் என்ன செய்யணும்? நம்ம சாப்பிடணும். அடுத்தது நீர். நீர் வந்து நம்ம உடம்புக்கு போதுமான அளவு நீர் வந்து தினந்தோறும் நம்ம எவ்வளோ குடிக்கணும்னா 2 லிட்டருக்கு தண்ணி நம்ம குடிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தண்ணி குடிக்காமல் இருக்கவே கூடாது. தண்ணி குறைஞ்சது 2 லிட்டர் நம்ம கட்டாயம் தண்ணி குடிக்கணும். அடுத்தது இந்த இப்போ அட்டவணை பருவத்தில் இந்த சத்து இரண்டு இதில் முதல்ல நீர் பார்த்துக்கணும். நீரில் வந்து திரும்ப உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்துக்கள். உடல்நலம்ங்கிறது முழுமையான உடல்நலம், மனநலம் ஆகியவற்றை அடைஞ்சது. உடல்நலம்ங்கிறது நோயின்றி இருப்பது மட்டுமல்ல சத்தான உணவை சாப்பிடுவதனால நாம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குறையற்ற நிலையை பெறுகிறோம். உடலும் நல்லா இருக்கணும், மனசும் நல்லா இருக்கணும். அப்படின்னா தான் நல்ல மனசு நல்லா இருந்தால் தான் இன்னைக்கு நல்லா சாப்பிட முடியும். அப்போ அந்த தன்னம்பிக்கையோடு நம்ம வாழ்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும். அடுத்தது இதில் சத்து குறைவான சத்து குறைந்த உணவுகள் உடல் பருமனையும் நோய்களையும் உருவாக்குறது. அதனால் உணவு வந்து சரியாக நான் சேர்க்கணும். அடுத்தது பென்சிலால் குறிச்சிட்டு சரி விகித உணவு என்றால் என்ன? நாம் உண்ணக்கூடிய உணவில் எல்லா சத்துக்களும் சரியாக இருக்கணும். பல்வேறு சத்துக்கள் போதுமான அளவு இருப்பது கொண்டது தான் என்னுடைய அதாவது கார்போஹைட்ரேட், புரோட்டீன், புரதம், கொழுப்பு, விட்டமின்கள், சாது உப்புகள் இவ்வளவும் சரியான அளவாக இருக்கணும். அதுதான் சரி விகித உணவுன்னு சொல்கிறது. இதுதான் இந்த அட்டவணையில் கொடுத்துருக்கு. இதில் பாரு, இதில் கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம், விட்டமின்கள், சாது உப்புகள் இது அவ்வளவும் சேர்ந்துருக்கிறது தான் பேர் சரி விகித உணவு. கார்போஹைட்ரேட் எதில் அதிகமாக இருக்குன்னா அரிசி, கோதுமை, உருளைக்கிழங்குல இருக்குது. அதுக்கப்புறம் கொழுப்பு வந்து எதில் இருக்குன்னா கொழுப்பு உனக்கு தெரியும் எதில் இருக்குது? மட்டன், சிக்கன், ஆயில் அதிலெல்லாம் இருக்கக்கூடிய இது ஆற்றலே பெறுகிறது. புரதம் இதில் இருக்குது, பால், முட்டை இதெல்லாம் புரதம் இருக்குது. அடுத்தது விட்டமின்கள், பழங்கள், காய்கறிகள், தானியங்களில் காணப்படுது. தாது உப்புகள் பொதுவாக உடல் செயல்பாடுகளின் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துகிறது. இதனால் கவனமாக படித்து வச்சுக்கணும். மக்கள் மாணவர்களை இதுவரைக்கும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. விட்டமின், தாது உப்புகள், நீர் போன்றவற்றை படிச்சிருக்கோம். இதில் முக்கியமான கருத்துக்களை என்ன செய்யுங்க, உங்கள் நோட்டில் குறிப்பிடுத்து கொள்ளுங்க. அப்படின்னா அவங்க டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நன்றி மாணவர்களே, கவனமாக எல்லா இதையும் கவனமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள்.